ஸ்வீட்கடை.com கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயரை நம்ம ஒரு ஃபேமஸ் ஊட்டி சாக்லேட்டோட கொண்டாடுங்க. உங்கள் வீடு தேடி வர காத்திருக்கு ஸ்வீட்கடை.com. யாருன்னு தெரியுதா? உங்க பேரன் சரவணன். அவங்களால பேச முடியாது. முதல்ல வந்து அரிசியை வேக வைக்கணும். மஞ்சள் கலர் தூள் போட்டுட்டு லெமன் புழிஞ்சு கடுகு தாளிச்சிட்டு போட்டா லெமன் நல்ல ஒரு திறமைசாலி, அறிவு மட்டும்தான் கம்மி. கண்டிப்பா என்ன பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசிருக்காரு. புகழ் அந்த ஆளா இந்த ஆளா கத்தியால குத்துனோம். அம்மா ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு நானே தோசை சுட்டு சாப்பிட்டேன். அப்படியே தூங்க வந்துட்டேன். நான் ஆஃபே பண்ணல இது. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் அப்போ வரைக்கும் கல் அந்த தீஞ்சு போயிடுச்சு. அது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். ஆமாம், இந்த ஷோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு மாப்பிள்ளை கொடுக்குற போது யோசிச்சு கொடுங்க. நைட்டு கொளுத்தி விட்ருவா. பிஹைண்ட் உட்ஸ் பர்சனல் சித்தாரா இன்னைக்கு குக் வித் கோமாளி செட்டில் இருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள், சமையல் டவுட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸோட ரெசிபி யார் சொல்ல போறீங்க? நான் சொல்கிறேன். முதல்ல வந்து அரிசியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குக்கா கோமாளி? அதே கோமாளி. ஓகே. முதல்ல வந்து அரிசியை வந்து வேக வைக்கணும். வேக வச்சுட்டு மஞ்சள் கலர் தூள் போட்டுட்டு லெமன் புழிஞ்சு அப்புறம் என்னது இந்த கடுகு தாளிச்சிட்டு போட்டா லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் எப்படி பண்ண கேட்டாங்க. மாஞ்சா நூலுக்கு எப்படி காய இது பண்ணீங்கன்னு புரியல. பாத்துக்க தெரியுமே எங்க ஷோ எப்படி போகுது. சரி, இந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கேட்போம். ஸோ யார் லெமன் ரைஸோட ரெசிபி சொல்ல போகிறது? ஓகே, லெமன் வடைசட்டி, அப்புறம் வந்து எண்ணெய், அப்புறம் எண்ணெய், கடுகு, காரப்பொடி, அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா. கரம் மசாலா உப்பு சொன்னா கரெக்டா. உப்பு சேவைப்படுச்சா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம. அவங்க சீரியஸா பேசுறாங்களா இல்ல வந்து கலாய்க்கறாங்களா? ஏய், கலாய்க்கல, சீரியஸா. லைட்டா வெல்லம் தட்டி போடணுமா? ஏய், நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? நான் கண்டுபிடிச்சேன். ரெசிபி சொல்லி இந்த பொண்ணு ஏமாத்துறேன். அது உங்களுக்கு தெரியல. இல்ல, இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்க வந்து குக் வித் கோமாளி வந்து லைட் அப்படி கத்துக்கிட்டோம். சோ திஸ் இஸ் தி ரெசிபி. லைட்டா லெமன் ரைஸ்க்கான ரெசிபி இது. ப்ளீஸ் யூ வீட்ல யாரை ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. என்ன நான் இவ்வளோ சொல்கிறாங்களே, அவங்கள முதல்ல கத்தி ஒழுங்காக பிடிக்க தெரியுமான்னு கேளுங்க. ஆனால் அந்த தக்காளி பட்ட பாடு இருக்குது பாருங்க, பாவங்க என்கிட்ட உட்காந்து அழுதுச்சு. ஏன்னா வெட்டா வெட்டா வெட்டலை, ஏன்னா திருப்பி வச்சுன்னு வெட்டுது. இவங்க எப்போ கத்தி அப்படி பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ கோமாளி, குப்பைலாம் கத்தி எப்படி வச்சுக்கிறாங்க சூசி எடுக்க நாங்களே ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ குக்ஸ் வந்து 1, 2, 3, 4. ஓகே, குக்குக்கான கேள்வி இது. நீங்கள் வந்து ரியல் டைமில் நிறைய சமையல்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து ஏதாவது கோமாளியான மூமெண்ட், பங்கமான மூமெண்ட்? எல்லா டைம்லையும் அந்த கோமாளி இது வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு ஒரு தடவையும் சமைக்கும் போது எனக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அதை கொடுக்கும்போது ப்ரெசன்ட் பண்ணும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணதில்லை. ஒருவேளை என் பொண்ணுகிட்டையும் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் கேட்கலாம், அவங்க அதை கோமாளித்தனமாக எடுத்துக்கிட்டாங்களான்னு. ஆனால் நான் எப்பவுமே பெஸ்ட்டு குக்குன்னு தான் அப்படியே போயிட்டுருப்பேன், அவ்வளோதான். கோமாளித்தனம்ன்றதை தாண்டி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் பண்ணேன். நைட்டு ஷூட் முடிச்சுட்டு போகும்போது ஒரு வாட்டி அம்மா ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு நானே தோசை சுட்டு சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டேன், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்க வந்துட்டேன். நான் ஆஃபே பண்ணல இது. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் இங்கே பாட்டி எழுந்து வரும்போது அப்போ வரைக்கும் கல் அந்த தீஞ்சு போயிடுச்சு. ஸோ அது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். அது கோமாளித்தனன்றதில்ல, அது எப்போவுமே அவ்வளோ சேஃபாக, ரொம்ப அன்சேஃப் அது. ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க வந்து மேக் இட் அஸ் அ பாயிண்ட், லைக் அதை ஆஃப் பண்ணிடணும் எப்படியா இருந்தாலும், என்ன டைவர்ஷன் இருந்தாலும் அப்படின்னு. ஆமாம், இந்த ஷோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு இவங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்குற போது யோசிச்சு கொடுங்க. என்ன நைட்டு கொளுத்தி விட்ருவா. அதை வச்சு ஏன் மாப்பிள்ளை கொடுக்கணும்? இந்த குக் வித் கோமாளியில் எவ்வளோ குக் பண்ணுறோம். நீ அவ்வளோலாம் சீரியஸாக எடுத்துக்காது. பிரியங்கா சொன்னாலேன்றதுக்காக இந்த சீரியஸ்னஸ் வேண்டாம் உனக்கு. சி, இது வந்து என்ன தெரியுமா,
அந்த ஷோவில் நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. எனக்கு இந்த பிஜிலி ரமேஷ் வந்தார் ஒரு வாட்டி, எனக்கு வந்து நான் பங்கமால எனக்கே ஒரு நிமிஷம் அப்படி ஆயிட்டேன். என்னன்னா அந்த பானிபூரியை வந்து ஊட்டி விடுற ஒரு செக்மெண்ட்டுங்க. ஓகே, பாவம் பாவம் பிள்ளை ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பானிபூரி ரவுண்டு உள்ளவா, அவர் வாய் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ இருக்கிற வாய் நான் எப்படி மேடம், நான் பானிபூரி சார் குட்டி குட்டியாக கொடுங்க மேடம், இது உருளைக்கிழங்கு குட்டியாக பிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு. பட் ஆனால் போத்திங் அதையும் கஷ்டப்பட்டு இடி என்ன நினச்சி பாருங்களேன், நான் துறடி துறடி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி. ஸோ தட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். மற்றபடி என் வீட்டிலலாம் நான் வந்து ஆமாம் எப்படி பின் சூப்பராக கலக்குனாங்க. பட் இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது. குக் வித் கோமாளியோட இந்த இன்டர்வியூ செஷனில் இப்போ நம்மளோட ஒரு புது கெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க. ரேகா மேம் ப்ளீஸ். பழைய க்வெஸ்சன் கண்டினியூஷன், நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு குக்கு, நிறைய இடங்களை ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்களும் எங்கேயாவது கோமாளியான மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை பற்றி. கோமாளியான மூமெண்ட்னா பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை வந்து குக்கை விட அதிகமாக ரசிக்கிற ஆள் தான் கோமாளியை தாங்க. ஏன்னா அவங்க தான் ஷோ லீட் பண்ணி போகிறது. உண்மையாக தான் அவங்களுடைய கோமாளித்தனத்தால் தான் ரீச்சேன், பெரிய ரீச்சை உண்மையாக அதை ஒத்துக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு வந்து திடீர்ட்டு நான் பட்ட அவஸ்தை பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பேர் பக்கத்தில் உட்காந்துக்கு போகிறேன் சிவாங்கி. இது பேர் சிவாங்கி இல்லை, எங்கள் எல்லோரும் உயிர் வாங்கி. நாங்கள் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யும், கத்தோம். அதாவது வந்து ஒன்றா கத்தி பேசும் இல்லைன்னா கத்தியை கட்டியே பேசும். அதாண்டி அப்படி என்ன பேசும், ஒரு வாட்டி தேங்காய் எடுத்து போடுமா டைம் ஆகுதுன்னா அங்கேருந்து முழு தேங்காய் எடுத்து இங்கே போடுதுங்க அங்கேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெமரபுளான கோமாளி மொமெண்ட்னா சிவாங்கி கூட சொல்லுவீங்க. சிவாங்கி அதே மாதிரி வந்து என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்காரு. புகழ் நான் இப்போ தான் பார்த்தேன் ரீசெண்டாக, அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த ஆளா இந்த ஆளெலாம் கத்தியால் குத்துணும் இப்படிலாம் பேசியிருக்காப்புல. இவர் எல்லாம் ரொம்ப பயங்கரங்க. இதுதான் வந்து மாலை போட்டிருக்காரு மாமா. மாலை போகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓகேவா, அது என்ன ஆகிப்போச்சு அவருக்கு நார்மலாக அவர் உண்மையை சொல்லிடுவார். ஏங்க எனக்கு கை கொஞ்சம் இதாகுங்க, நீங்கள் அந்த கட்டியை கட் பண்ணுறதுலாம் நான் பண்ண மாட்டேங்கடா. உண்மை தாங்க, கை வேற இதில் கட் பண்ணிக்குவார், எதுக்கு தேவையில்ல வேலை. ஓகே, ஏன் வேலை கட் பண்ணால் கேமரா பார்த்து அமைக்கணும் ஒன்று அழுவானே, தேவையில்லாத வேலை அதெல்லாம். அதனால் என்னென்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், யாரோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ண நோண்டதை கம்முனு அம்மா வந்ததுக்கு எழுச்சி பார்த்து ஊட்டி விட்டு போயிடாத. எங்கள் அம்மா நிறைய பேர் நாங்கள் வெட்டி அவஸ்தை எல்லாம் பட்டிருக்கோம்மா. நாங்களும் பட்டிருக்கோம், நாங்களும் பட்டிருக்கோம். என்ன பண்ணுவாருன்னா அவர் முதல்ல ஓப்பனாக சொல்லுவார், கை தாங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் பயப்படுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வனிதா மேடம் கிட்ட தான் அவர் ட்ரைனிங் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் உமா மேடமும் இப்படி பல ரகப்பட்டு வந்தார் என்கிட்ட. எல்லாரும் என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க, தோசை பண்ணோம், ராகி தோசை மாதிரி பண்ணணும். அது என்ன 20 மினிட்ஸாப்பா, அதுதானே வந்துச்சு நம்ம 15 மினிட்ஸ் இருப்போம், திருப்பி 15 நிமிஷம் ஒரு வாட்டி சமைக்கணுன்ட்டு இவருக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் சும்மா பில்டப் பண்ணி பண்ணுங்க, சமைக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டேன். ஏன் கெட்ட நேரம் கரெக்டாக மெகடஸ் போட்டு இவர்கிட்ட தான் வராது. என்ன பண்ணுறீங்க என்ன, அதாங்க அந்த ஆள் ஏதோ சொன்னால் பண்ணுறாங்க அப்படின்றா போல. என்ன தலைவர் ஏதோ சொன்னாருங்க பண்ணுறாங்க, இப்படியே போகுது பில்டப்பு. கை நடுங்கிறான், மாவு எடுக்கிறா போல, இது தோசை கல்லுங்க, இதை தவிர சுற்றி ஊத்துறா போல, இது இது அப்படியே தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இந்த டீம் வந்து எல்லாம் வித்தியாசம் தான், இவர் புதுசு. மற்றபடி மா இங்கே இருக்க எல்லாமே நம்ம டீம் தான். இன்னும் 2-3 கோமாளிகளை பார்க்கணும், நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க நச்சிக்கலாம். அப்படி இருக்குங்க ஒன்று முத்துக்கள் ஒன்று. இப்போ வந்து நம்ம கோமாளிகள்கிட்ட வந்து பேசலாம். ஒரு ஒருத்தர் சொல்லுங்கள், வந்துட்டு பாலா சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு நிறைய குக்கோட கொலாபரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து மறக்க முடியாத மொமெண்ட்ஸ், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள். மறக்க முடியாத மொமெண்ட்ஸ்னால் வனிதாக்கா கூட தான் உண்மையாகவே. என்ன கற்றுக்கிட்டீங்க, எப்படி இருக்கு? ஏன்னா பானிபூரி ஊட்டில் வந்து 123 பூரி ஊட்டினாங்க, அதில் ஒரு 50 பூரி உடச்சி ஊட்டினாங்க. 120 பூரி நான் சாப்பிட்டேன், அவன் வாயில் ஊட்டி அடைச்சி புதுசாக கட்டின வீட்டு பூச்சி வேலை பார்க்குற மாதிரி திணி திணி திணிச்சு ஒரு மாதிரி பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேகாமா கூட வந்து, ரேகாக்கா கூட வந்து பயங்கரமாக சமைச்சி அக்கா கூட மீன் பொழிச்சது, சமையல் அழிச்சதெல்லாம் அக்கா கூட சேர்ந்து நிறையா பண்ணேன். செம்மையாக இருந்தது. வீட்டுக்கு கொண்டு போனேன், வீட்டுக்கு கொண்டு போய் வறுத்து சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு வயிற்றால போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு. இல்லை உண்மையாக வந்து உண்மையாக சொன்னால் மீன் பொழிச்சி ரொம்ப அருமையாக பண்ணாங்க. என்னால் வந்து அவங்களுக்கு நிறைய பெருமைகள்லாம் கிடச்சிருந்தது. சோலை அந்த ஃபிஷரை எங்களை வந்து 15 மினிட்ஸ் நாங்கள் போய் தள்ளி இருக்கணும், நாங்கள் இருக்கக்கூடாது ஸ்பாட்டில். நீ அதை வறுத்து வச்சிருந்தோம் எல்லாம் நான் பாருங்கள், சொல்லுங்கள் சொல்லுங்கள், அடுத்த ஐட்டம் சொல்லுங்கள், அடுத்து சொல்லுங்கள், என்ன ரெசிபி சொல்லிடுங்க சொல்லுங்க, எல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் செய்யல. அந்த மீனை வறுத்து வைக்கிறது ரெண்டு பக்கமும் கருத்து வச்சுட்டு என்ன பிஹேவியர் இதெல்லாம், அந்த லேயரை வச்சு நாங்கள் அப்படியே சீவி சீவி. அதை அக்கா ரெடி பண்ணிட்டாங்க, பக்கம் வீடை பக்கம் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அப்போ ரம்யா
ராணியனோட சமைச்சது உனக்கு பெருமை இல்லை. ரேகா அக்கா, ரேகா அம்மா கூட சமைச்சது பெருமை, ரம்யா கூட சமைச்சது என் கடமைங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த செட்ல வந்து புகழ் அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அழகா ஒரு சிஸ்டரை டேக் கேர் பண்ணுவாங்க. ரம்யா ஒரு சிஸ்டர் நினைச்சு ஆல்வேஸ் உங்க பின்னாடி தான் இருப்பாங்க. உண்மையிலேயே மணிமேகலை வந்து அவங்க உடன்பிறவாசாலி நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச மணிமேகலை தான். அறிவு மட்டும் தான் கம்மி. கண்டிப்பா மணிமேகலையோட திறமைகள் எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த 60 வருஷம் ஆங்கரிங் வாழ்க்கையில நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க கோமாளிங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சீங்க, அந்த பொண்ணு வந்திருக்கிறது நம்ம ஷோ ப்ரமோட் பண்ண, ரம்யா ப்ரமோட் பண்ண இல்ல. இந்த ஷோ வந்து கடைசியில் எப்படி தெரியுமா மாறும், மேட்ரிமோனியல் தான் மாறப்போகுது. மாப்பிள்ளைய தேடுறா, பொண்ணு தேடுறா, என்ன போகுது. ஏ மணிமேகலை, கல்யாண மாலை மோகனா மாறின குன்றே பார்த்துக்க உன்ன. பட் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது வந்து குக் வித் கோமாளின்னு சொன்னால் எனக்கு மாட்டின கோமாளியெல்லாம் சூப்பராக சமைக்க வச்சேங்க. சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் வித் மணிமேகலை, அது என்னமோ பாவம், அது அந்த அந்த தக்காளியை வந்து இப்படி கையை வச்சு பண்ணாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கடைசியில் வந்து அவ்வளோ எதையோ ஒன்று வழி பண்ணிட்டேன். அதே மாதிரி பிஜிலி ரமேஷாக இருக்கட்டும் அண்ட் பப்புவாக இருக்கட்டும் அண்ட் சாய் சக்தி எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னும் வராத ஆள் இவங்க ரெண்டு பேர் தான், பார்ப்போம். இன்றைக்கி வந்தீங்கன்னா இதோ சிவாங்கி, ஆ அவளுக்கு ரொம்ப ஆசை என் கூட குக் பண்ணணும் இல்லைம்மா, ஏண்டோ கண்ணு. ஆ நீ என்ன பண்ணுவ இப்போ, அவள் சாப்பிட்றதுக்காகவே வரப்போறாளாமே. ஒரு விஷயம் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த குரு மாறுதுன்னுவாங்க, வாரா வாரம் இவனுங்க மாறுறாங்க, அதுக்கே பக்கு பக்குங்குது. எவன் மாறுறானோ என்ன போதோ. இல்லை தயவு செஞ்சு எனக்கு புகழோ இல்லை பாலாவோ வரட்டும் இந்த வாட்டி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே செட்டில் வந்துட்டு உங்களை தாண்டி நம்ம ஜட்ஜஸ் ரெண்டு பேர், ஆங்கர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள யார் பர்ஃபெக்டாக இமிடேட் பண்ணுவாங்க உங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவா, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு அவங்க பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் இல்லை. ஆமாம் கரெக்டு, நீ சொன்னது கரெக்டான வார்த்தை தான்டா, நான் இரிட்டேட் தான் பண்ணுவேன், இமிடேட் பண்ண மாட்டேன். அதாவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது நீயா அதை டெலிட் பண்ணி. எப்படின்னா என்னன்னா தாமு சார் இருக்கு இல்லையா ஷெஃப், அவர் இப்போ என்னன்னா இப்போ இந்த குக்கரி ஷோட ஷெஃபாக போய் அவர் கலக்க போகுது யாரில் ஜட்ஜாக போகிறாரு. ஏன்னா அவர் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இப்போலாம் அவர் தான் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அண்ட் ஈவன் பத் சார் இப்போ கடைசியில் அதான் சொல்கிறேன், எனக்கு குக் வித் கோமாளி ஷோலேருந்து வேறு ஷோக்கு மாதிரி அவங்கெல்லாம் வேறு ஷோக்கு ஜட்ஜ் ஆகிட போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே வந்து குக்கிங்கில் ப்ரோ ஆகிட்டீங்க, ஸோ அதனால் என்கிட்ட ஒரு குவிஸ் இருக்குது, குக்கிங் குவிஸ் அதை டக்கு டக்குன்னு கேட்குறேன், ஆன்சர் யார் தெரியுதோ அவங்க ப்ரைஸ் என்ன கொடுப்பீங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போய் பேமெண்ட் வாங்குறது கன்வின்ஸ் ஆகிற புத்தி போதா, இல்லை நமக்கு அது முக்கியம் இல்லை. ஓகே, அஞ்சு டைப் ஆஃப் பிரியாணி யார் சொல்ல போறீங்க? போயிடலாமா? நேஷனல் ஃபுட் ஆஃப் இந்தியா என்னது? பிரியாணி. பிரியாணி ஏ சப்பாத்தி 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 கிச்சடி கிச்சடி மேடம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுவரை அதாவது ரகசியத்தை இப்படி சொல்லி ஒருத்த பார்த்ததே இல்ல. எங்க ஷோவை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இவன தான் கழுகு முகம் பாக்குறான் அப்பறம். நீங்க எங்க ஜட்ஜஸ் எல்லாம் மீட் பண்ணிராதீங்க ஓகே, இது வரைக்கும் ட்விஸ்ட் தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி குவிஸ்ல வந்து கேட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் வெஜிடபிள் என்ன? அப்ப தக்காளி பழம், பீர்க்கங்காய், நோ எலிமினேட்டட், முருங்கக்காய், என்ன
எனக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. கோமாளி மட்டுமே நீங்க சொல்லுங்க, நல்லா கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க. எப்படி நீங்க லிப் மூமென்ட் அசெட் சொல்லுவாங்க, இது உண்மையாவே ஆன்சரா இல்ல நாலு சொன்னா அந்த பொண்ணு ஒரு பாசில. So thank you so much all cooks and komalis. Thank you for entertaining us. Thank you so much. Virudara illa Nayanthara. இது கட் பண்ணிட்டாங்க. sweetkadai.com கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயரை நம்ம ஒரு ஃபேமஸ் ஊட்டி சாக்லேட்டோட கொண்டாடுங்க. உங்கள் வீடு தெரிய வர காத்திருக்கு sweetkadai.com.